Hello guys, welcome to Papa's Home Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல காலிஃபிளவர் மட்டன் கொத்து கறி ரொம்ப ஈஸியா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் என்னன்னு பார்த்திடலாம். கொத்து கறி, காலிஃபிளவர், பட்டை கிராம்பு சோம்பு, தேங்காய், மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், சின்ன வெங்காயம், தக்காளி, கல்லுப்பு, மல்லித்தலை, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஃபர்ஸ்ட் நம்ம குக்கரில் மட்டனை வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட் நான் வந்து கொத்துக்கறியெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். அடுத்தது அதுக்கு தேவையான மசாலா பொருளை சேர்த்துடலாம். 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணா போதும், மட்டன் கொத்து கறின்றனால சீக்கிரமே குக் ஆயிடும். இப்ப நம்ம குக்கரை மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம அந்த கறி வேகிற டைம்ல காலிஃபிளவரை நம்ம வந்து ஹாட் வாட்டர்ல போட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம். கறி இப்ப 10 நிமிஷம் குக் ஆயிடுச்சு. வாங்க அதை ஓபன் பண்ணிடலாம். பாருங்க சூப்பரா ரெடி ஆயிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம அதை தாளிச்சிடலாம். நான் ஒரு வானல்ல 1/3 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் சூடான உடனே நம்ம வந்து நுணுக்கி வச்சிருக்க பட்டை கிராம்பு சோம்பு இது மூணுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் நம்ம அதில் 1/2 கப் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது ரெண்டையும் நல்லா 2 மினிட்ஸ் நம்ம வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம அதில் தக்காளி பழம் ஆட் பண்ணிக்கலாம். நான் நல்லா பெரிய சைஸ் தக்காளி பழமாக 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதில் ஆட் பண்ணிக்கிறேன். அது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. நெக்ஸ்ட் நம்ம அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்க்கும் போது வெங்காயம் தக்காளி நல்லா மசிஞ்சு வரும். இப்போ ஓரளவுக்கு லைட்டாக எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நம்ம அதை வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்க இப்போ நல்லா சூப்பராகவே எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துட்டுருக்கு. நெக்ஸ்ட் நம்ம இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி மட்டன் வேக வைக்கும் போது நான் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருந்தேன். இந்த டைமில் இதை ஆட் பண்ணும்போது இதோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு 2 மினிட்ஸ் இதையும் வதக்கி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம காலிஃப்ளவர் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. 1-2 மினிட்ஸ் நம்ம அதை நல்லா வதக்கி விட்டுறலாம். அந்த காலிஃப்ளவரோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம இதில் பாயில் பண்ணி வச்சுருக்க மட்டன் கொத்து கறியை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கிண்டி விட்டுருங்க. நம்ம இப்போ இதுக்கு எந்த மசாலாவும் ஆட் பண்ண தேவையில்லை. ஆல்ரெடி நம்ம மட்டன்லேயே எல்லாமே போட்டு பாயில் பண்ணி எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம இது 5 மினிட்ஸ் குக் ஆகிற வரைக்கும் நம்ம மூடி வைக்கலாம். 1-5 நிமிஷம் ஆயிடுச்சு. எந்த அளவுக்கு குக் ஆயிருக்குன்னு பார்ப்போம். பாருங்க நல்லாவே குக் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம இதில் 1 கா மூடி தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக, அதையும் ஆட் பண்ணி நல்லா கிண்டி விடுறேன். இந்த கிரேவி வந்து ரைஸ்க்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்பாத்தி, இட்லி எல்லாத்துக்குமே நல்ல சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும்.
நிறைய பேர் வந்து மட்டனை வந்து வெறும் மட்டன் கொத்துக்கறி மட்டுமே செய்வாங்க. இப்போ நம்ம டிஃப்ரெண்ட்டாக காலிஃப்ளவர் ஆட் பண்ணி நம்ம செஞ்சுருக்கோம். நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ ஓரளவுக்கு நமக்கு எண்ணெய் பிரிஞ்ச உடனே நம்ம இதில் மல்லித்தலை ஆட் பண்ணி நம்ம இதை ஆஃப் பண்ண போகிறோம். பாருங்க, நல்லாவே இப்போ எண்ணெய் கக்கிட்டு வந்துடுச்சு. இப்போ இந்த மல்லித்தலையை சேர்த்துட்டு நம்ம அதை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான காலிஃப்ளவர் மட்டன் கொத்து கறி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.